சார், எந்த நம்பரை கொண்டு வகுத்தாலும், உங்க பிள்ளைங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கும், எந்த நம்பரை கொண்டு வகுத்தாலும் வகுபட வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரை கொண்டு வகுத்தாலும் வகுபடணும், மிச்சம் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்குதா சார் கேட்டேன். ஒரு பெரிய கணக்கு வாத்தியார். இன்னும் சொல்ல போனால், நான் சில வாரங்களுக்கு முன்னாலே நெல்லையிலே உள்ள சரகுத்துல்லாப்பா காலேஜிலே கூட அங்க ஒரு பயான்ல நான் பேசினேன். அங்க உள்ள கணக்கு வாத்தியாரு, பிரின்சிபால், மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அதாவது எந்த நம்பரா இருந்தாலும் ஒன்றா நம்பரை போட்டு போத்தா வகுத்துரும், மிச்சம் வராம வகுபடும். இரட்டைப்படையாக இருந்தால் ரெண்டு போட்டு வகுத்தா எல்லா எண்களும் வகுபடும். விடங்கள் என்ன கேட்டுக்கறணும், கொஞ்சம் கணக்கு விஷயம் இது, கவனிங்க. என் கவனம் கத்துருங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த எண்களை போட்டு வகுத்தாலும் வகுபட வேண்டும், மீதி வரக்கூடாது. அப்படி ஏதாவது நம்பர் இருக்குதா சார் கேட்டேன். தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நான் விடங்கிறதுக்காக வேண்டிய அதை கொஞ்சம் விளக்கி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை சார். கணக்கு வந்து சொன்னா அப்படி ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி தெரியல சத்துன்ட்டா. அப்படி ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி தெரியல சத்து. எல்லா எண்களை கொண்டு வகுத்தாலும் வகுபட வேண்டும், மீதி வரக்கூடாது. நான் சொன்ன இந்த கேள்வி எதிர்த்து அறிவின் அபிபாரத்தின் இடத்தில் கேட்கப்பட்டது. எந்த எண்களை கொண்டு வகுத்தாலும் வகுபட வேண்டும், மீதி வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்குதான்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. அறிவிந்தான்னு சொன்னாங்க, அப்படி ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் தான் இருக்குது. மற்ற எந்த எண்களை போட்டாலும் ஒன்னில் வகுபடும், இன்னொன்று வகுபடாது. வகுபடும், மிச்சம் வரும். அது என்னன்னு கேட்கும்போது அறிவில் இல்லாத வெறும் நம்பரை சொல்லல, அதையும் கூட ஒரு நுட்பமா சொன்னாங்க.